ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இனிய ஹாப்பி பொங்கல். என்ன ப்ரோ நியூ இயர்க்கு வீடியோ போட்டீங்க, அதோட வந்து பொங்கலுக்கு தான் வீடியோ போட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். என்னங்க பண்ணுறது, சுச்சுவேஷன் காரணமாக வீடியோ போட முடியல. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ வரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ செகண்ட் செல் இருக்குல்ல, நம்மளோட செகண்ட் செல் ஆரே கேலக்ஸி மல்டிவர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஆரிய மல்டிவர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் ஆரே கேலக்ஸி தமிழுக்கும் சரி ரெகுலராக வீடியோ வரும். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பென்டனுக்கு நியூ லைவ் ஆக்ஷன் மூவி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இவன் நானே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டிருந்தேன், எனக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சது, நானே போஸ்ட் போட்டிருந்தேன். அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம், கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாகவே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஆட்னு சொல்லவனே ஸ்கிப் பண்ணிட வேண்டாம், பிகாஸ் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். முக்கியமாக வீட்டில் இருந்தபடியே லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம யூடியூப்ல ஆட் பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் பார்த்தா இதுலேயும் ஆட் பார்க்க வேண்டியதாக இருக்கும். பட் யூடியூப்ல ஆட் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூபர்ஸ் தான் லேர்ன் பண்ண முடியும், பட் இதில் ஆட் பார்த்தோம் அப்படின்னா நீங்களே லேர்ன் பண்ண முடியும். எஸ்பிஓன்ற கம்பெனி தான் பார்த்தா நடத்திக்கிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக நடத்திட்டு இருக்காங்க, ரொம்ப நம்பிக்கையான கம்பெனி தான். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பயப்பட தேவையில்லை, ரொம்ப நம்பிக்கையான கம்பெனி தான், நல்லா ரிசர்ச் பண்ணி தான் நான் சொல்கிறேன். இதில் நீங்கள் ஆட் பார்க்குறது மூலியமாக மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3000 5000 வரைக்கும் லேர்ன் பண்ண முடியும், ஈவன் அதுக்கு மேலேயுமே லேர்ன் பண்ணலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பேசிக் பிளான் இன்னொன்று ப்ரீமியம் பிளான். பேசிக் பிளான்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 1750 ரூபா கட்டணும், அப்படி கட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பார்க்க முடியும். அப்படி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் வர ஆரம்பிச்சு நீங்கள் ஆட் பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் நீங்கள் அதை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆள் சேர்க்கணும், 5 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆள் சேர்க்க வேண்டியதாக இருக்கும். அப்படி சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசை எடுக்க முடியும். பட் இதுவே ப்ரீமியம் பிளான் அப்படின்னா நீங்கள் 6000 ரூபீஸ் 6000 ரூபாய் கட்ட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆள் சேர்க்க தேவை கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு நீங்கள் ஆட் பார்க்குறது மூலிமா மாதத்துக்கு 3000 இருந்து 5000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். இல்லை ப்ரோ எனக்கு 5000 பத்தாது, அதுக்கு மேலே கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆள் சேர்க்க வேண்டியதாக இருக்கும். ஒரு ஆட் வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் ஓடுனு சொல்கிறாங்க. ஒரு ஆட்லேருந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பார்க்குறது மூலிமா 150 ரூபாயிலிருந்து 450 வரைக்கும் ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியும். அதாவது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆட் ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆட் வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் இருக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்களே பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்திருக்காம். அந்த பேமெண்ட் வந்து மெசேஜ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். இதை பற்றி இன்னும் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கிடையாது, இதுக்கு சம்மந்தப்பட்டவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். சரி ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசியிருக்காங்க, அதாவது நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, நிறைய ஃபேன் பேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி கார்ட்டூன் சம்மந்தப்பட்ட வெப்சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஆக்ஷன் மேட்டரை பற்றி பேசியிருக்காங்க. ஹை பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பென்டனுக்கு லைவ் ஆக்ஷன் மூவி எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய கார்ட்டூன்ஸ் அண்ட் அனிமேஷன் சீரிஸோட அப்டேட் சொல்லக்கூடிய நிறைய வெப்சைட்லேயும் சரி, நிறைய ட்விட்டர் அக்கௌண்ட்லேயும் சரி இந்த மேட்டரை பற்றி பேசியிருக்காங்க. பென்டனுக்கு லைவ் ஆக்ஷன் மூவிஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கார்ட்டூன்ஸ் அனிமேஷன்ஸ் பேசுகிறவங்க எல்லாமே பென்டனோட லைவ் ஆக்ஷன் மூவி தான் பேசியிருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. பென்டனுக்கு லைவ் ஆக்ஷன் மூவி வரப்போது இன்னும், அது மட்டும் இல்லாமல் அது ஹை பட்ஜெட்டில் இருக்கும், நார்மல் மாதிரி இல்லாமல் போன டைம் வந்தது இல்லையா ரேஸ் அகேன்ஸ்ட் டைம் அண்ட் ஏலியன்ஸ் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ஹை பட்ஜெட்டில் சிஜிஎன் விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப பெட்டராக பண்ணி கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணதாக சொல்லியிருக்காங்க. பட் அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே கிடையாது. அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர்ந்தோ இல்லை நம்ம கார்ட்டூன்ல இருந்தோ இல்லை வார்னர் புஸ் கிட்ட இருந்தோ எந்த விதமான இன்ஃபர்மேஷனே வரணும், அது ரூமர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் ரூமர் சொன்னோன்னே எங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நான் டப்புன்னு ரூமர் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரூமர் சொன்னதுக்கு முன்னாடியே ஒரு 1 டே வரைக்கும் ரிப்ளை பண்ணவே இல்லை, அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா அவர் எடுத்தோடனே சொல்லியிருந்திருக்கலாம், கேட்ட பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் 1 டே வரைக்கும் ரிப்ளை பண்ணலை, இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. மேபி அவங்க சீக்கிரட்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்களான்னு ஒன்றும் புரியலை. மேபி உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஆக்ஷன் கிரியேட் ஆகிட்டு இருக்கா, லைவ் ஆக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கா, அப்படி இல்லைனா இது ஃபேக்கா சும்மா ரூமர்ஸா அப்படின்னு டவுட்டாகவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ரூமர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஏற்கனவே போன டைமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஆக்ஷன் சீரிஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரூமர்ஸ்னு தெரிஞ்சிருச்சு, இப்போ வந்து அதெல்லாம் ஃபேக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் நியூ சீரிஸே வரப்போகுது அப்படின்ற மாதிரி டங்கனே வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு முந்தைய வருஷம் சொல்லியிருந்தார், 2022 வரப்போகுதுன்னு சொன்னார். ஆனால் 2022 வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டே வரும்னு சொன்னார். பட் இப்போ 2023 வந்துடுச்சு, ஆனால் இன்ன வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பமாக தான் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபியோட ஃபியூச்சர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று லீக் பண்ணியிருந்தாங்க, அது லீக் பண்ண தான் சொல்கிறாங்க. டபிள்யூபி ஃபியூச்சரில் என்ன படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, டிசி ஸ்டுடியோ அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மூவிஸ் இருந்துச்சு கீழே, அதில் நம்ம பென்டனும் இருந்துச்சு. ஸோ பென்டன் அப்படின்ற ஒரு நேம் அதில் இருந்துச்சு.
இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா சத்தியமா எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. ஒருவேளை உண்மையிலே வந்து பென்டனுக்கு ஒர்க் போயிட்டு இருக்கா இல்லை இது வந்து ஃபேக்கா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கே தெரியல, கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் இதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க, நிறைய யூடியூபர்ஸ் பேசியிருக்காங்க, தமிழ்லையும் சரி ஹிந்திலையும் சரி ஈவன் இங்கிலீஷ்லையும் அந்த சைடில் நிறைய பேர் பேசியிருக்காங்க. சில பீப்புள் இதை ஃபேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிகாஸ் அந்த டிசி ஸ்டுடியோன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு வேறு மாதிரி இருக்குது, செகண்டில் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபேக் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மேபி இது ஃபேக்காக இருக்கலாம், பட் சில பேர் இது வந்து ரியல் தான் அப்படின்ற பேர் சொல்கிறாங்க. அதனால் வந்து இதுவுமே ஒரு குழப்பமாக தான் இருக்குது. ஸோ அஃபிஷியல் நியூஸ் வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடிவுமே நம்மளால் எடுக்க முடியாது. நியூ சீரீஸ் வருமா, நியூ லைவ் ஆக்ஷன் வருமா இல்லை வராதா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது. அஃபிஷியலாக ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடியும். பட் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அஃபிஷியலுமே இதை பற்றி பேசவே இல்லை. டபிள்யூபி சைட்லேயுமே வந்து பேசலை, பென்டன் ரைடர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா யாருமே இதை பற்றி பேசவே இல்லை, டங்கரமும் பேசவே இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி ரூமர்ஸ் தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, மேபி உண்மையாகவும் இருக்கலாம். அதனால் பென்டன் லைவ் ஆக்ஷன் வரப்போதா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட வேண்டாம், அது வரவே வராதா அப்படின்னு சொல்லி சோகமாக வேண்டாம், நார்மலாகவே இருங்க. ஏன்னா வரவும் வாய்ப்பு இருக்குது, வராமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஆக்ஷன் அப்படின்றது ரேஸ் அகேன்ஸ்ட் டைம் அண்ட் ஏலியன் ஸ்வாம் மட்டும் கிடையாது, அதை தாண்டி நிறைய படம் வர வேண்டியது. எஸ் எஸ் ஏலியன் ஸ்வாமி வந்து பார்த்தீங்கன்னா மூணு பார்ட்டில் எடுக்க வேண்டியதான். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர்லாம் அந்த ஆக்டர் சைன் பண்ணாங்களாம், பட் கார்ட்டூன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். ஒருவேளை கார்ட்டூன் மட்டும் நடுவில் தடுக்காமல் இருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு லைவ் ஆக்ஷன் மூவி நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேபி இப்போ இருக்க லைவ் ஆக்ஷன் மூவி விட இப்போ ரெண்டு லைவ் ஆக்ஷன் மூவி இருக்கு இல்லையா, அதை விட அது பெட்டராக இருந்திருக்க சான்ஸ் இருக்குது. இப்போ லைவ் ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெட்டராக எடுப்பாங்க, சூப்பராக தான் எடுப்பாங்க. ஏன்னா இப்போ டெக்னாலஜிலாம் அதிகமாகிடுச்சு, இப்போ சிஜிஐ விஎஃப்எக்ஸ் எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஸ்டோரியோட நல்ல சிஜிஐயோட கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஒரு தனி யூனிவர்ஸாகவே கொண்டு போகலாம். அப்படி மார்வல் டிசி மாதிரி பென்டனுக்கு தனி யூனிவர்ஸாகவே கொண்டு போகலாம். அதிக பட்ஜெட்டில் எடுத்தாங்கன்னா அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க, அதிக பட்ஜெட்டில் வரப்போதான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது உண்மையானு தெரியல, மேபி அதிக பட்ஜெட்டில் எடுத்தாங்க அப்படின்னா நல்ல ஸ்டோரியோட சிஜிஐ விஎஃப்எக்ஸ் பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் ஹிட் ஆகும். முக்கியமாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா காமன் ஆடியன்ஸும் வருவாங்க, பென்டன் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் காமன் ஆடியன்ஸ் என்ன புதுசாக புதுசாக காட்டுறாங்க, ஏலியன்ஸ்லாம் காமிக்கிறாங்க சொல்லி வர ஆரம்பிச்சிருவாங்க. பிகாஸ் இந்த மாதிரி சிஜிஐ மான்ஸ்டர் இதெல்லாம் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. அதிகமாக மான்ஸ்டர் காமிக்கிறது, அதிகமாக வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் க்ரீச்சர்ஸ்லாம் காமிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு வருவாங்க. பட் பர்ஃபெக்டாக கொடுத்தாங்கன்னா நல்ல சிஜிஐயோட நல்ல ஸ்டோரியோட கொடுத்தாங்க அப்படின்னா காமன் ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்துருவாங்க. எபிசோட இருக்கிற மாதிரி சீரீஸில் உள்ள ஸ்டோரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நியூ ஸ்டோரியை கொடுக்கலாம். ஸோ பென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஆர்ஜின் ஸ்டோரியை கொடுக்கலாம், பென்னுக்கு எப்படி வாட்சி கிடச்சது இது மாதிரிலாம் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு காமிச்சிருந்தாலே போதும், ரொம்பலாம் வந்து காமிக்க தேவையில்லை. அந்த ரெண்டு மூணு எழுச்சியை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டோரி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக படம் பயங்கரமாக ஹிட் ஆக சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா பென்டன் அவ்வளோவா ஃபேமஸ் ஆகலை, காமன் ஆடியன்ஸ் கூட அவ்வளோ ஃபேமஸ் ஆகலன்னு சொல்லுவாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா இப்போ அயன்மேன் கேட்டிங்கன்னா அயன்மேன் வந்து காமிக்ஸ் படித்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இல்லையா, காமன் ஆடியன்ஸுக்கு அயன்மேனை பற்றி தெரியாது. ஆனால் மூவியாக வரும்போது நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் மார்வல் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமிக் படித்தவங்க கிடையாது, சில பீப்புள் படிச்சிருப்பாங்க, பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸ் பார்த்து அவெஞ்சர்ஸ் பார்த்து இன்ஃபினிட்டி வார் பார்த்து இதெல்லாம் பார்த்து வந்து ஃபேன்ஸ் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காமன் ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லாபம் தான். அவங்க அடுத்தடுத்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பட்ஜெட்டோட நல்ல சிஜி எஃபெக்ட்ஸோட ஸோ தனி யூனிவர்ஸாகவே கொண்டு போகலாம். ஸோ காமன் ஆடியன்ஸை அவங்க இழுக்கிற மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க மூவி எடுத்தாங்க அப்படின்னா கிளாசிக் பின் தான் எடுப்பாங்க, எயில் ஃபோர்ஸ் அல்டிமேட்டாக எடுத்தோன்னே போக மாட்டாங்க, கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் தான் எடுப்பாங்க. கிளாசிக் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக எடுப்பாங்க, இது நல்லா இருக்குது அப்படின்னா சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக எடுக்கலாம். எடுத்தோடனே கொச்ச கொச்சம் நிறைய கேரக்டர் காமிக்காமல், நிறைய வில்லன்ஸை காமிக்காமல், நிறைய வந்து பெரிய பெரிய சிஜிலாம் காமிக்காமல் பர்ஃபெக்டான ஒரு லிமிட்டட் கேரக்டரோட நல்ல ஸ்டோரியோட ஏலியன்ஸ் வந்து நிறைய ஏலியன்ஸ் காமிக்காமல் சும்மா ஹீட் பிளாஸ்ட் ஃபோரம்ஸ் இது மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஹீட் பிளாஸ்ட் வச்சு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டோரி கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இந்த படம் மக்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பட்ஜெட் போட்டு மறுபடியும் வந்து ஒரு தனி யூனிவர்ஸை கொண்டு போகலாம், படத்தை டெவலப் பண்ணலாம், அவஞ்சஸ் மாதிரி டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உண்மையிலே இப்படி நடந்துச்சுன்னா வந்து சத்தியமா வேற லெவல் இருக்குங்க. பென்டன் வந்து தனி யூனிவர்ஸா, தனி லைவ் ஆக்ஷன் யூனிவர்ஸா அவஞ்சஸ் மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா அதை விட பெரிய சந்தோஷம் இருக்கா ஒன்று. ஸோ வேற லெவல் ஃபீலிங்ஸாக இருக்கும். ஸோ பென்டனை ஃபேமிலியோட தியேட்டரில் உட்காந்து பார்க்குற அந்த கிக்கு கிடச்சதுன்னா அப்படின்னா சத்தியமாக வேறு லெவலில் இருக்கும். அது ஒரு வர மாதிரி அது பார்ப்போம், ஃப்யூச்சரில் கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்போ இருக்க யூடியூபர்ஸ்லாம் வந்து பென்டரை பற்றி பேசினா எப்படி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இப்போ இருக்க யூடியூபரில் இந்த மூவி ரிவ்யூவர்ஸ்லாம் பென்டர் மூவியை ரிவ்யூ பண்ணால், முக்கியமாக நம்ம தமிழ் டாக்கிஸ் அவர்லாம் வந்து பென்டனை ரிவ்யூ பண்ணால் எப்படி ரிவ்யூ பண்ணுவார்னு தெரியல. பென்டன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் சமீபத்தில் பார்த்த கொஞ்ச நேரத்திலே பிரமிச்சு போன படம் அப்படின்னா இந்த படத்தை சொல்லலாம். இந்த படம் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் ஃபைட் சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, படத்தில் பாட்டு இல்லை ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது, அந்தளவுக்கு இது ஒரு தரமான படம். இந்த படத்தை பாருங்கள், கட்டாயமாக உங்களுக்கும் பிடிக்கும்.
இந்த மாதிரிலாம் நடந்துச்சுனா அப்படின்னா அது எப்படி இருக்கும், வேற லெவல் ஃபீலிங்காக இருக்கும். பார்ப்போம், ஃபேண்டசி வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக மாறுதான பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து வரணும்னு ஆசை தான், பட் டபிள்யூபிடி நிலைமை இப்போ கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்குது. அதனால் கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு நினைக்க முடியாது, பட் வந்தால் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மிகப்பெரிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன காசு நினைக்கிறீங்க, பென்டன் லைவ் ஆக்ஷன் மூவி வருமா இல்லை வராதா, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரூமர்ஸாக முடிஞ்சிருமா இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக மாறுமான்றத உங்களோட தொட்ட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.